மனம் திறந்து பேசுகிறேன் எண் 19. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். கடந்த நாட்களிலே சங்கீதம் 23:4 ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு மீண்டுமாக சங்கீதம் 23 கவனிக்கப் போகிறோம். 3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நமக்கு நன்றாக தெரிந்த சங்கீதம், நன்றாக தெரிந்த வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இந்த ஆத்துமா என்ற சொல் நம்முடைய வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 400 இடங்களில், குறிப்பாக சொன்னால் 395 இடங்களிலே இந்த ஆத்மா என்ற சொல் வருகிறது. இந்த ஆத்மா என்றால் என்ன? எளிய தமிழில் சொன்னால் நபர், ஆள் என்று சொல்லலாம். அந்த ஆத்மா என்ற சொல் வாழ்கின்ற ஒரு நபரை குறிக்கிறது. என்ன சொல்ல போனால், விருப்பு வெறுப்பு போன்ற குணாதிசயங்களை கொண்ட ஒரு ஆள் தத்துவம், எ பர்சனாலிட்டி. A personality with likes and dislikes. பிரியமானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் பற்பல சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய ஆத்மாவில் அது பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆத்மா கலங்குகிறது, ஆத்மா தியங்குகிறது, ஆத்மா சோர்ந்து போகிறது. சக்கரத்தின் நிமித்தமாக பாடுபட்ட அன்னால் சொல்லுகிறார், என் ஆத்மா எனக்குள்ளே கசப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு சொல்லுவார், அவருடைய பாடுகள் அவரால் தாங்க முடியல, என் ஆத்மா நெருக்கொண்டு சாக விரும்புகிறது, கழுத்தை நெறித்து கொண்டு செத்து போகலாமா என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆசாப் சொல்லுவார், என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. My soul refused to be comforted என்று சொல்லு. தாவீது கடந்து போன பாதைகள் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஒரு கல்லினாலே கோலியாத்தை ஜெயிக்கிறான், அரண்மனை வாசியாய் மாறுகிறான், ராஜாவுடைய மருமகனாகிறான். தனியாக போய் 200 பெலிஸ்தியரை கொண்டு நுனித்தோலை கொண்டு வருகிறான். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் தகப்பனை விட்டு, தாயை விட்டு, உடன்பிறப்புகளை விட்டு, மனைவியை விட்டு காட்டில் ஒரு நாடோடி போல சுற்றி திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, பெலிஸ்தியர் மத்தியில் தேசம் மாறி அலைகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுடைய ஆத்மா எவ்வளவு சோர்ந்து போயிருக்கும். அவன் சொல்லுகிறான், அவர் என் ஆத்மாவை தேற்றி. என் ஆத்மாவை தேற்றி என்றால் என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய வாழ்கின்ற ஆழ்த்தத்துவத்தை அவர் தேற்றுகிறார். இந்த தேற்றி என்ற சொல்லை நாம் முன்னதாகவே பார்த்தோம். தேற்றி என்று சொன்னால் நம்மை ஆறுதல் படுத்தி என்றல்ல, நம்மை பலப்படுத்தி, கம்ஃபர்ட், ஃபோர்ட், கோட்டை, என்னை பலப்படுத்தி, என்னை உறுதிப்படுத்தி என்னை நடத்துகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஆத்மாவை, நம்முடைய பர்சனாலிட்டி. இந்த ஆத்மா என்பது கிரேக்க மொழியிலே சுகி என்று அழைக்கப்படுகிறது. அதிலிருந்தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிற சைக்கி, சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட், சைக்காட்ரிக், இந்த சொற்கள் எல்லாம் வந்திருக்கிறது. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய சைக்கியை ஸ்ட்ராங் ஆக்குறது கர்த்தர். அவர் கர்த்தர் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில், சரியான வழிகளில் அவர் நடத்துகிறார். சரியான டிசிஷன் எடுக்க முடியும். ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியான வழிகளிலே, அவருக்கு சரியான வழிகளிலே நம்மாலே நடக்க முடியும். இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்முடைய ஆத்மாவை நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக்குகிறார். சோர்ந்து போக வேண்டாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபமோமா. எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறவர் நீர். எங்களுடைய அது வாழ்கின்ற ஆழ்தத்துவத்தை,
எங்களுடைய சைக்கி ஆண்டவரே, எங்களுடைய லிவிங் பர்சனாலிட்டி நீ ஸ்ட்ராங்காக்குறபடி, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி நீர் எங்களுடைய ஆத்மாவை உறுதியாக்குகிறபடியா நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆத்மா உறுதியாக இருக்கும்போது சரியான பாதைகளிலே, நீதியின் பாதைகளிலே நாங்கள் நடப்போம். நீர் நடத்துவி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்தி அவருக்கு சரியான வழிகளிலே நம்மை நடத்துவார். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.